ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென்னி ஸ்டாக் அப்படின்னா என்ன, அதனுடைய நன்மை தீமை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெருவாரியான மக்கள், அதாவது இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பெருவாரியான மக்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, கம்மியான ஒரு ஷேர் ப்ரைஸில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடியது. எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு 500 ரூபா 1000 ரூபா இருக்க ஸ்டாக்கில் மேஜராக இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு இல்லை. யார் ஒருத்தர் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பிலோவாகவும் 10 ரூபாய்க்கு கீழே இருக்க ஸ்டாக்லேயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது யதார்த்தமாக நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதில் எல்லாருமே வின் பண்ணுறாங்களான்னு கேட்டால், இல்லை, ஃபெயிலியர் தான் மேஜராக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது பண்ணும்போது தான் பென்னி ஸ்டாக் வந்து சக்ஸஸ் கொடுக்கும். இன்னொன்று, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஓனர் அந்த பிஸ்னஸ்க்கு இருந்தால் ஓகே, 2 ஓனர் இருந்தால் ஓகே, 3 ஓனர் ஓகே, 10 ஓனர் இருந்தால் கஷ்டம்ல. அதே மாதிரி பென்னி ஸ்டாக் அப்படிங்கும்போது ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபானா, நம்பர் ஆஃப் ஷேர் அப்போ எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ எவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்க, நம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கும், அப்போ ஒரு கம்பெனி லாபம் அடைஞ்சால் அந்த ஷேரிங் எவ்வளோ பேர்த்துக்கு இருக்கும், இதெல்லாம் யோசிக்கணும். அப்போ எப்படிப்பட்ட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு, இதில் இருக்க நன்மை என்ன அப்படின்னா, லோ காஸ்ட். ஃபர்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது, நீங்கள் பென்னி ஸ்டாக் வாங்குறதுல என்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 10 ரூபா இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டாக்கில் நீங்கள் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கைக்கு 1000 ஸ்டாக் கிடைக்கும், சரிங்களா? இதே இது நீங்கள் 1000 ஸ்டாக் வாங்குறீங்க, 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா வெறும் 10 ஸ்டாக் தான் கிடைக்கும். ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஷேரை பொறுத்த மட்டும் உங்கள் கைக்கு அதிகமாக வரும், சரிங்களா? இரண்டாவது பார்க்குறது என்ன அப்படின்னா, ஹை ரிட்டர்ன். 1 ரூபா ஏறினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகம் ஷேரில். இப்போ 100 ரூபா ஷேரில் 10 ரூபா ஏறுறதுக்கும், 10 ரூபா ஷேரில் 1 ரூபா ஏறுறதுக்கும் ஈக்குவல். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின ஷேரோட வேல்யூ 10 ரூபா, இன்றைக்கி 1000 ரூபா அப்படின்னா, அதனுடைய ரிட்டர்னே வந்து வேறு லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். அது பென்னி ஸ்டாக்கில் உள்ள ஹை ரிட்டர்னுக்கான சான்சஸ். சான்ஸ் ஆஃப் ஓவர் நைட் கெயின். ஒரு கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைமில் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு இருக்குது பென்னி ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் அப்படின்னா, நீங்கள் அதில் சரியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேறு லெவலில் அதனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா 10 ரூபா ஸ்டாக்கு 20 ரூபா மாறினாலே உங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் டபுள் ஆயிரும். அதுதான் இதில் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமே. அடுத்து இயர் பை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த ஷேரோட வேல்யூ 100 ரூபாயாக இன்றைக்கி தெரியலாம், ஆனால் நீங்கள் அன்னைக்கு வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா, நீங்கள் 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுதான் இதில் இருக்க உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அன்பிரடிக்டபிள் ப்ரைசிங். அதாவது ஒரு மூமெண்ட் போயிட்டே இருந்தாலும் கீழே ட்ராப் ஆகும். ஏன்னா ஒரு கம்பெனி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா, உங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா சரிந்தாலும் உங்களுக்கு 10% 20% உங்கள் கேபிட்டலில் வந்து சரிவு நிலை ஏற்படும். அதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனை. பென்னி ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் நார்மல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது காட்டிலும் அனலைசிஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன். பென்னி ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் யாரும் நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா, இல்லை பெருவாரியாக இருக்க கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, பெருவாரியாக கம்பெனி நல்ல கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அப்படி நல்ல கம்பெனி நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது பென்னி ஸ்டாக் லிஸ்ட்லேயே வராது. ஏன்னா நிறைய பேர் ஒரு கம்பெனியை பற்றி ஒரு நல்ல நேம் வருது அப்படின்னா அது ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கும். அப்படி ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கெயின் பண்ணியிருக்கும். அப்படி கெயின் பண்ணுற ஸ்டாக் வந்து 10 ரூபாயில் இருக்காது. ஸோ இன்ஃபர்மேஷன் பென்னி ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் லிமிட்டடாக தான் இருக்கும். லோ லிக்யூடிட்டி, அதாவது ஃப்ளெக்சுவேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அது வந்து எப்போவுமே வந்து நார்மலாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஹை லெவலில் ஏறுது அப்படின்னு வைங்களேன், அது வந்து நார்மல் ஸ்டாக்கில் இருக்கும். பென்னி ஸ்டாக்கில் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அதேமாதிரி 100 ரூபா ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ரூபா 10 ரூபா ஏறி இறங்கும். 1000 ரூபா ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா 40 ரூபா 30 ரூபா ஏறி இறங்கும். ஆனால் பென்னி ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் 50 காசு 10 பைசா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ லிக்விடிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா? ப்ரோன் டு ஸ்கேம், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரி இல்லை. என்ன அப்படின்னா, சின்ன அமௌண்ட்டாக பப்ளிஷ் பண்ணால் எல்லாருமே வாங்குவாங்கங்க பட்சத்தில் நிறையா வந்து சும்மா வந்த கம்பெனியில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க.
அதில் நிறைய ஸ்கேமோட ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. ஏன்னா ஒரு கம்மியான ஸ்டாக் 1 ரூபா அதனுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பிப்போம் சரிங்களா, நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்போம். அதில் ஸ்கேம் நிறையா முதல்ல இருந்துச்சு, இப்போ அது வந்து உங்களுக்கு செபியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதெல்லாம் எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பென்னி ஸ்டாக் வந்து பர்ஃபெக்டான ஸ்டாக் தான், பட் நீங்கள் தேர்ந்தெடுக்க முறை வந்து ரொம்ப முக்கியமான முறை, அதுபடி நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.